ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எடில் கிவ் ஹியூரன் இந்தியன் ஃபிலான்தரபிஸ்ட் லிஸ்ட் 2019 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஃபிலான்தரபிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னா, அடுத்தவங்க நலனுக்காக அவங்களோட காசை கொடுக்குறவங்க தான் ஃபிலான்தரபிஸ்ட். அதில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சேர்மனான சிவநாடார் தான் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 826 கோடி கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 19. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா, விப்ரோவோட ஃபவுண்டரான அசீம் பிரேம்ஜி தான் இருக்காங்க. மொத்தம் 453 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட சேர்மன் முகேஷ் அம்பானி இருக்காங்க. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 402 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. டுட்டி சந்த் வந்துட்டு அவங்களோட ஓன் நேஷ்னல் ரெக்கார்டே வந்துட்டு அவங்க பீட் பண்ணியிருக்கிறாங்க. 100 மீட்டர் ரேஸில் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 59th நேஷ்னல் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்துட்டு ஜார்க்கண்டில் ராஞ்சியில் வச்சு நடந்துச்சு. அக்டோபர் 10th-13th வரை நடந்துச்சு. அதில் செமிஃபைனல்ஸில் வந்துட்டு 11.22 செகண்ட்ஸில் 100 மீட்டர் ரேஸை அவங்க முடித்து நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் நடந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் 11.26 முடித்து அவங்க தான் பெஸ்ட்டு ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களே அவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணி 11.22 செகண்ட்ஸில் முடிச்சிட்டாங்க செமிஃபைனல்ஸில். ஃபைனல்ஸில் இவங்க தான் வின் பண்ணி கோல்டு வின் பண்ணாங்க. ஆனால் ஃபைனல்ஸில் அவங்க 11.25 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியாவிலே வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியில் செகண்ட் பிளேஸில் பங்களாதேஷ் இருக்காங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு பூட்டான். அவங்க பங்களாதேஷோட ஜிடிபி க்ரோத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் 7.2 சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2020 வந்துட்டு 7.3% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லக்ஷ்யா சென் வந்துட்டு இந்தியன் ஷட்டில் பிளேயர். அவங்க வந்துட்டு இப்போ டச் ஓப்பன் மென்ஸ் சிங்கிள் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடபிள்யூஎஃப் வேர்ல்டு டூர் டைட்டில் வந்து கிடச்சிருக்கு. இந்த டச் ஓப்பன் வந்துட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸில் நடந்துச்சு. பிரிக்ஸோட கல்ச்சரல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்துட்டு பிரேசிலில் நடந்துச்சு. அதில் இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் சிங் பட்டேல் தான் கலந்துக்கிட்டாங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் என்னென்னு தெரியும்ல, பார்த்துக்கோங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்ரிக்கா. பிரகாஷ் சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கல்ச்சர் அண்ட் டூரிசம். எங்கே நடந்துச்சு இந்த மீட்டிங்னா, பிரேசிலில் தான் நடந்துச்சு. நேஷ்னல் ஹிந்தி சயின்ஸ் ரைட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு வந்துட்டு உத்தரப்பிரதேசில் லக்னோவில் ஃபஸ்ட் டைமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11th-12th தான் கண்டக்ட் பண்ணாங்க. யார் இனாகரேட் பண்ணா அப்படின்னா, யூபி அசம்பிளியோட ஸ்பீக்கரான நாராயண் டிக்ஷிட் தான் இனாகரேட் பண்ணாங்க. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ரைட்டிங்க்கெலாம் வந்துட்டு நம்ம ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. யூபியோட கேபிட்டல்னா லக்னோ, கவர்னர் அனதீபன் பட்டேல், சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் கேபிட்டல்ஸ் அண்ட் 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் இதில் வந்துட்டு வாட்டர் குவாலிட்டி ரேங்கிங் அப்படின்னு ஒன்று ரேங்க் வெளியிட போகிறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி மூலமாக தான் வந்துட்டு ஏகப்பட்ட கிருமிகள் பரவி நிறைய நோய்கள் வருது. அதை தடுக்கிறதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இதை சொன்னால் அப்படின்னா, கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ராம்விலாஸ் பாஸ்வான் தான் சொன்னாங்க. அடுத்த 3 மாதத்தில் ஸ்டேட் கேபிட்டல்ஸ் அண்டு இந்த 100 ஸ்மார்ட் சிட்டிஸ்லேயும் ரேங்கிங் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 6 மாதத்தில் டிஸ்ட்ரிக் லெவலில் எல்லாத்துலேயுமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாத்துலேயுமே பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஐஏசிஐ முத்திரை மாதிரி தான், குடி தண்ணியில் எல்லாமே இனிமேல் இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், நம்ம குடித்தண்ணியில் தான் நிறைய கிருமிகள் பரவுது. அது மூலமாக தான் முக்கியமாக இந்த டயரியா, காலரா, டைஃபாய்ட், டிசென்ட்ரி இதெல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்த யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியோட டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா, 5 வருஷத்தில் மொத்தம் 10,738 பேர் வந்துட்டு இந்த தண்ணினால் வந்த கிருமியினால் நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் படி சொல்கிறாங்க. ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு 5 வருஷத்துக்கான ஒரு ரிசர்ச் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸான் மொபைல் ரிசர்ச் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி கூட தான் பண்ணியிருக்காங்க. எதை பற்றின ஒரு ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி அண்ட் பயோஃபியூவல்ஸ் பற்றின ஒரு ரிசர்ச் தான் பண்ண போகிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு கண்ட்ரியோட பயோஃபியூவல் இண்டஸ்ட்ரிலாம் வந்துட்டு 15.6 US$ billion வந்துட்டு மாற்றி காமிக்கணும் அப்படின்னு ஒரு பயோஃபியூவல் பாலிசி வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸான் மொபைலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் தான் இருக்குது. சேர்மன் அண்ட் சிஇஓ யார் அப்படின்னா, டேரன் வுட்ஸ்.
L2 Pro இந்தியா அப்படின்னு வெப்சைட்டும் மொபைல் ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. L2 Pro என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் டு ப்ரொடெக்ட் செக்யூர் அண்ட் மேக்ஸிமைஸ் யுவர் இனோவேஷன். எதுக்காக இந்த வெப்சைட்டும் மொபைல் ஆப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஆரை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஐபிஆர் அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். யார் இதை லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பிரசாத் மொஹபத்ரா தான் லான்ச் பண்ணாங்க. அவங்க யார் அப்படின்னா DPIITயோட செக்ரட்டரி தான். DPIITனா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். யார் இந்த வெப்சைட்டையும் மொபைல் ஆப்பையும் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DPIITயோட ஐபிஆர் ப்ரமோஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் செல்லும் டெல்லியில் இருக்க கொல்காம் அண்ட் நேஷனல் லா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் டெவலப் பண்ணாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கண்ட்ரீஸில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், இட்டாலி அண்ட் ஃப்ரான்ஸ். இதில் வந்துட்டு 3 லெவல் வச்சுருக்கிறாங்க, பேசிக், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆன்லைனில் கற்றுக்க நம்மளுக்கு இ சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் ஃபாலோடு லீடர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நம்ம நரேந்திர மோடிக்கு. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோகோ விடோடோ தான் இருக்கிறாங்க. ஜோகோ விடோடோ வந்துட்டு இந்தோனேஷியாவோட பிரசிடெண்ட். அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, 25.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ஒபாமா இருக்காங்க. ஒபாமாவுக்கு 24.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்க, அவங்களுக்கு 14.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ். வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே அப்படின்னு 14th October சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் ஏ குளோபல் ஸ்டேஜ். மஞ்சுராணியை வந்துட்டு வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. எந்த கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 kg கேட்டகரியில் தான். இந்த வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ரஷ்யாவில் நடந்துச்சு. ஆல்ரெடி நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம்ல, மேரிகோம் வந்துட்டு ப்ரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க 51 kg கேட்டகரியில். 48 kg கேட்டகரியில் ஃபைனலில் வந்துட்டு மஞ்சுராணி தோற்று போயிட்டாங்க, அதனால் சில்வர் மெடல் தான் கிடச்சிச்சு. யார் ஃபைனலில் யார்கிட்ட தோத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் பிளேயரான எக்கட்டரினா கிட்ட தான் தோற்று போயிட்டாங்க. ஐஆர்டிஏஐ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கிங் குரூப் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே இருக்க ரீஇன்சூரன்ஸ் நாம்ஸை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணுறதுக்காக தான். எத்தனை மெம்பர் இதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 மெம்பர் இருப்பாங்க. 9 மெம்பர் கமிட்டி தான் இது. இதுக்கு யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் அலமேலு தான் ஹெட்டு. அடுத்து 2 மாதத்தில் இவங்க ரிவ்யூ பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்னையாதுன்னு பார்த்து இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு ஒரு நியூ ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டி ஹெல்த். ஐசிஐசிஐ ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது என்ன எஃப்டி ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல கஸ்டமர்ஸ், அவங்க யாராக இருந்தாலும் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு 33 வகையான ஒரு மோசமான வியாதிகள் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்க அந்த வியாதிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்னஸ் கவர்னு சொல்லி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர்லேருந்து நம்ம ரெனியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். திரும்பவும் நாளைக்கு இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.